ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழருவி கிச்சன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாயத்து ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு. ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா, கருவாட்டு குழம்புனாலே எங்களுக்கு மெயினாக தேவையானது கருவாடு இல்லையோ இருக்கோ இல்லையோ, முதலாவது மண்சட்டி தேவை. ஸோ மண்சட்டியில் செய்கிற கருவாட்டு குழம்புக்கு ருசி அதிகம். இப்போ நான் வந்து மண்சட்டியை வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். கருவாட்டு குழம்பு செய்யக்கு இப்போ நல்லெண்ணெயை பாவச்சு கொள்ளுங்கோ, எல்லாதி ருசியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுங்கோ. பாருங்க, நல்லா கொதிக்கணும் எண்ணெய், நல்லா மண் சட்டி சூடானும். அதில் வந்து நீங்கள் போட்டெடுத்தீங்களா நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். விருப்பமானாக்கள் நீங்கள் முழுசாயும் போட்டுக்கொள்ளலாம். நான் ஈஸியாக குயிக்காக வெந்துடும்ன்றதுக்காக ரெண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஓரளவு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொண்டு வந்தா பிறகு உள்ளியையும் அப்படித்தான் ரெண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் அதையும் போட்டு வதக்கி எடுங்கோ. அதோட வந்து நல்லா ஒரு காம்பு கருவேப்பிலையும் போட்டு வதக்கி கொள்ளுங்கோ. அந்த கருவேப்பிலை வாசம் கருவாட்டு குழம்புக்கு நல்லா தேவை. ஸோ நீங்கள் நல்லா உண்டன போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் ஒரு கறிமிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் போட்டு இதுக்கு வதக்க போகிறேன். இப்படி கொஞ்சம் ஓரளவான சைஸாக நீட்டு நீட்டாக வெட்டி எடுத்து கொள்ளுங்கோ. கருவாட்டு குழம்பு செய்யக்குள்ள இப்போவும் வந்து நாங்கள் தனி கருவாட்டு குழம்பு செய்கிறத விட இப்படி மரக்கறிகளோட சேர்த்து செய்வமாக இருந்தால் கருவாட்டில் இருக்கிற உப்பு எல்லாம் வந்து அந்த மரக்கறியில் இறங்கி உங்களுக்கு அந்த உப்பு சுவை வந்து அவ்வளவு தெரியாமலுக்கு நல்ல சுவையாக வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே வதங்கினா பிறகு, ஓரளவுக்கு நல்லாவே கறிமிளகாய் வதங்கினா பிறகு மூன்று தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன துண்டுகளாக. அதையும் சேர்த்து நாங்கள் இதோட நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு செய்யக்குள்ளே நீங்கள் கத்தரிக்காய், முருக்கங்காய், வாழைக்காய், கறிமிளகாய், என்ன மிரக்கறினாலும் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து செய்தீங்களன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே சுவை அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கோ, கறிமிளகாய் தக்காளி பழம் எல்லாம் நல்லாவே வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ நான் வந்து கட்டை கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். கட்டை கருவாடை ஒரு ரெண்டு மணத்தியாலம் குளிர் தண்ணியில் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில் வந்து இலக வச்சுட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன், மண் எல்லாம் இல்லாமல். ஸோ இப்போ அதையும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தக்காளி பழச்சாரலும் அந்த நல்லெண்ணெய் எல்லாத்துலேயும் சேர்த்து நல்லாவே வதக்கி விரட்டுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைக்காய் எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நான் இப்போ வதக்க போகிறேன். அப்போ இதுக்குள்ள போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா. வாழைக்காய் போட்டிங்களென்றால் கெதியாகவே உங்களுக்கு அந்த கருவாட்டில் இருக்கிற உப்பு வந்து வாழைக்காயில் சேர்ந்து உங்களுக்கு அவ்வளோத்துக்கு உப்பு கறிக்காமல் நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லாவே ஒரு எலும்பிச்சப்புளை பல சைஸில் எடுத்த புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு கரைச்சி அந்த புளிக்கரசில் விடுறேன். ஸோ அதையும் விட்டு நல்லா வதக்கி எடுத்து கொள்ளுங்கோ. ஸோ அந்த புளியில் வந்து இந்த கருவாடு இந்த மிரக்கறி எல்லாம் அவிய வேணும். இப்போ ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து அப்படியே கிள்ளி போட்டுடுங்கோ. பச்சை மிளகாய் வந்து அவியக்கூடாது, ஆனால் அந்த பச்சை மிளகாண்ட வாசம் அந்த கறியில் வரணும். நல்லா அவிச்சதுன்னா உங்களுக்கு அந்த சுவையாக தெரியாது. அப்போ நான் கடைசியாக போடுறேன் பச்சை மிளகாயை. இப்போ பச்சை மிளகாயை போட்டுட்டு எங்களுக்கு தேவையான இந்த கறிக்கு தேவையான மஞ்சள் தூள், அதோடு நாங்கள் நெடுகளுமே நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் தூள், உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ. மஞ்சள் தூள் போடுறது வந்து கறி வந்து தடிக்கிறதுக்காக. இப்போ இந்த கறி இந்த மிரக்கறிகள் கருவாடு எல்லாம் சேர்ந்து அவிய வேணும். அப்போ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த கறியை மூடி நிற்கிற மாதிரி தண்ணி விட்டு கொள்ளுங்கோ. தண்ணி விட்டுட்டு
உப்பு போட்டுடாதீங்க. ஏன்னா அந்த கருவாட்டில் இருக்கிற உப்பு நல்லா இறங்கி கறியில் இறங்கி உங்களுக்கு சில வழியில் உப்பு போட வேண்டிய தேவையே இருக்காது. அப்போ நல்லா கொதிக்க விட்டால் பிறகுதான் நீங்கள் அந்த உப்புண்ட டேஸ்ட்டை பார்த்து போட்டு உப்பு காணாத மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் உப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து பாருங்க, நல்லா கறி வந்து மூடுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து இது வந்து ஒரு மெல்லிய ஒரு மீடியம் ஹீட்டில் விட்டு நீங்கள் அடுப்பை விட்டு கொதிக்க வச்சு எடுத்து கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போட்ட வாழைக்காய் கறிமிளகாய் எல்லாம் உங்களுக்கு அவிஞ்சு வரும். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி நீங்கள் மெல்லிய தணலில் வந்து நெருப்பில் வந்து அவிச்செடுத்து கொள்ளுங்க. பாருங்க, இப்போ நல்லாவே பத்தி நல்லா வந்திருக்குது. பார்க்கவே நல்ல கமகமாண்டு நல்லா கொதிச்சு வருது. கருவாட்டுண்ட வாசமும் சேர்த்து நல்லா இருக்குது. இப்போ நான் உப்பு பார்த்தேன், ஓரளவுக்கு போட்டால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதால் ஒரு சொட்டு உப்பு போடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுக்கும். இப்போ வந்து கடைசியாக வந்து நாங்கள் தேங்காய் பால் நல்லா தடித்த முதலாம் பாலை விட்டு இறக்கி கொள்ளுங்கோ. பால் விட்டிங்கள்னு சொல்லி சொன்னால் கறியும் வந்து தடிக்கும், அதே நேரம் சுவையும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கு கருவாட்டு குழம்புக்கு வாழைக்காய் போட்டபடியாக உங்களுக்கு அந்த கருவாட்டில் இருக்கிற உப்பு வந்து வாழைக்காயில் இறங்கி இருக்கும், அதே நேரம் கறியும் தடித்து வரும். அப்படி நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எங்களும் செய்து பாருங்கோ, செய்து சாப்பிடுங்கோ. கமகமாண்டு எங்களுக்கு நல்ல கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது. புட்டு சோறு எல்லாத்துக்குமே நல்ல சுவையாக இருக்கும். கருவாட்டு குழம்பு இன்றைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.